ஒருவேளை நாம் வாங்கின பூமியில் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தில் சர்வே நம்பர் மாறினால் என்ன செய்வது அப்படின்னா, ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருப்போம், இடம் வாங்கியிருப்போம், சில வருஷங்கள் கழிச்சுட்டு அந்த இடத்துக்கான ஒரு பட்டா மாறுதலுக்காக போயிருப்போம், இல்லை ஒரு டிடிசி அப்ரூவலுக்காக போயிருப்போம், இல்லை ஒரு பேங்க் லோனுக்காக போயிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பத்திரம் தப்புங்க, சொத்து விவரத்தில் கூடிய சர்வே நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க, தாய் பத்திரத்தில் ஒரு சர்வே நம்பர், நீங்கள் வாங்கின இதில் ஒரு சர்வே நம்பர் தப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். என் பூமி அவர் இந்த தேதியில் இந்த பத்திர ஆஃபீஸில் பதிவாயிருக்குது, அவர் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு, சர்வே நம்பர் மாறி போயிருச்சு, ஆனால் இப்போ கேட்டால் அவர் வந்து பண்ணித்தர மாட்டேங்கிறாரு, ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறான்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் யார்கிட்ட இந்த பூமி வாங்கினீங்களோ அந்த நபரை எங்கேன்னே உங்களுக்கு தெரில, அவர் இல்லை அந்த ஊர்லேயே இல்லை, இல்லை அவர் இறந்துட்டார், அவர் வாரிசுகள் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை நம்ம சரி பண்ணியே ஆகணுங்க. அப்படி சரி பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மற்ற எந்த பெனிஃபிட்ஸும் அதை வச்சு நம்ம கெயின் பண்ணிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒன்று, நம்ம பட்டா மாறுதல் பண்ண முடியாது, ரெவன்யூ ரெக்கார்டை நம்ம பேர் கொண்டு வர முடியாது, இல்லை நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்க முடியாது, ஏன்னா அந்த பூமி உங்களுக்கு சேர்ந்ததுக்கான எந்த ஆதாரம் அந்த பத்திரத்தில் இருக்காத மாதிரி ஆகிப்போயிருது. இன்றைய அநியாயம் நாளைய நியாயம் தாங்க இந்த துறையினுடைய முக்கியமான ஒரு சாராம்சம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ரியல் எஸ்டேட் தாங்க, அதாவது இன்றைக்கி நம்ம போய் ஒரு இடத்த வாங்குவோம், அந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கர விலை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு தான் எல்லாம் சொல்லுவாங்க, அநியாய விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நம்ம வாங்கினதோட ஒரு 5 மடங்கு விலை அதிகமாக இருக்கும். அப்போது அதே நபர் வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல அன்றைக்கி ரொம்ப சீப்பாக வாங்கி போட்டீங்க, நீங்கள் பாருங்க எவ்வளோ பெருசாகிருச்சு, எவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ரியல் எஸ்டேட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய அநியாயம் நாளைய நியாயம் அப்படிங்கிறதுங்க. அதாவது ஒரு வேளை நாம் வாங்கின பூமியில் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தில் சர்வே நம்பர் மாறினால் என்ன செய்வது அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பேர்த்து வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்திருக்குங்க. ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருப்போம், இடம் வாங்கியிருப்போம், சில வருஷங்கள் கழிச்சுட்டு அந்த இடத்துக்கான ஒரு பட்டா மாறுதலுக்காக போயிருப்போம், இல்லை ஒரு டிடிசி அப்ரூவலுக்காக போயிருப்போம், இல்லை ஒரு பேங்க் லோனுக்காக போயிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பத்திரம் தப்புங்க, சொத்து விவரத்தில் கூடிய சர்வே நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க, தாய் பத்திரத்தில் ஒரு சர்வே நம்பர், நீங்கள் வாங்கின இதில் ஒரு சர்வே நம்பர் தப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும், 786A அப்படின்ட்டு தாய் பத்திரத்தில் இருந்திருக்கும், ஆனால் நாம் வாங்கின பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 786 வெளி மொட்டையாக போட்டிருப்பாங்க, இல்லை 785 போட்டிருப்பாங்க, இல்லை 789 போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த சர்வே நம்பர் மாறி போயிடும், இல்லை சப்டிவிஷன் மாறி இருக்கும், 786-3C அப்படின்னு போயிருக்கும். ஒருவேளை சர்வே நம்பர் மாறி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை நம்ம சரி பண்ணியே ஆகணுங்க. அப்படி சரி பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மற்ற எந்த பெனிஃபிட்ஸும் அதை வச்சு நம்ம கெயின் பண்ணிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒன்று, நம்ம பட்டா மாறுதல் பண்ண முடியாது, ரெவன்யூ ரெக்கார்டை நம்ம பேர் கொண்டு வர முடியாது, இல்லை நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்க முடியாது, ஏன்னா அந்த பூமி உங்களுக்கு சேர்ந்ததுக்கான எந்த ஆதாரம் அந்த பத்திரத்தில் இருக்காத மாதிரி ஆகிப்போயிருது. பட் பயந்துக்க வேண்டியதில்லை, நீங்கள் கிரயம் பண்ணது செல்லும், அந்த பூமி உங்களுதாக தான் இருக்கும், ஆனால் அதை லீகலாக மற்ற பர்பஸ்க்கு அந்த லேண்டை யூஸ் பண்ணும்பொழுது அது வேலிடாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், ஒன்று உங்கள் பத்திரத்தில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் மாறி போயிருச்சு அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு விற்றாங்களோ அவங்கள அணுகி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பத்திரத்தில் சர்வே நம்பர் மாறி போயிருச்சு, அதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் டீட், அதாவது பிழை திருத்தம் பத்திரம் அப்படின்னு ஒன்று போடணும். அதாவது உங்கள் பத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பர் மாறி போயிடுச்சு இல்லைங்களா, சரியான சர்வே நம்பர் போட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு புதிய பத்திரத்தை உருவாக்கணும், அதுக்கு பேர் வந்து ரெக்டிஃபிகேஷன் டீட். ஸோ இதுக்கு யார் உங்களுக்கு விற்றாங்களோ அந்த விற்றவரே மறுபடி வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஸோ நீங்கள் அவரை போய் அணுகி இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, எனக்கு பிழை திருத்தம் போட்டு கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும்னா, அவர் நல்ல மனிதராக இருந்து அவர் உண்மையாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அவர் வந்து பண்ணி கொடுத்துருவார், நியாயமாக அவர் பண்ணியும் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, அந்த சொத்தை வந்து நீங்கள் அவர்கிட்ட வாங்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இஸ் லீகலி ஹி ஹாஸ் டு டூ இட், அதை வந்து கண்டிப்பாக அவர் பண்ணியே ஆகணும். ஒருவேளை அவர் வந்து இல்லை இல்லை நான் வந்து இப்போ உங்கள் பூமி வந்து நல்ல விலை கூடிருச்சு, இப்போது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா தான் நான் வருவேன், இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் பயந்து போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு சட்ட ஆலோசகரை சந்தித்து, ஒரு அட்வொகேட்டை ஒரு வழக்கறிஞரை சந்தித்து உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா இதை கோர்ட்டில் கொண்டு போய் நீங்கள் ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீடுக்காக ஒரு டைரக்ஷன் கோர்ட்லேருந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு தாக்கல் பண்ணி இந்த மாதிரி என் பூமி அவர் இந்த தேதியில் இந்த பத்திர ஆஃபீஸில் பதிவாயிருக்குது, அவர் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு, சர்வே நம்பர் மாறி போயிடுச்சு, ஆனால் இப்போ கேட்டால் அவர் வந்து பண்ணித்தர மாட்டேங்கிறாரு, ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறான்னு சொன்னால் அதுக்கப்புறம் கோர்ட் எல்லாம் விசாரணை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் யார்கிட்ட இந்த பூமி வாங்கினீங்களோ அந்த நபரை எங்கேன்னே உங்களுக்கு தெரில, அவர் இல்லை அந்த ஊர்லேயே இல்லை, இல்லை அவர் இறந்துட்டார், அவர் வாரிசுகள் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் நாட வேண்டியது கோர்ட்டு தான். ஒரு நல்ல அட்வொகேட்டாக பார்த்து அவர்கிட்ட கொண்டே இந்த கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் ஃபைல் பண்ணி அதுக்கு முறையான சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணும்போது கோர்ட் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, ஒரு டிகிரி பண்ணுவாங்க, அந்த டிகிரி எடுத்துகிட்டு போய் அந்த டிகிரி ஆர்டர் எடுத்துகிட்டு போய் மறுபடியும்
பத்திர ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரி, அப்போது ஒருவேளை உங்களுக்கு அந்த கோர்ட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய பூமி எதுவோ அந்த ஒரு சைட்டாக இருக்கலாம், இல்லை விவசாய பூமியாக இருக்க ஏதோ ஒன்று இருக்கலாம், அந்த பூமி நீங்கள் பதிவு பண்ண பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பூமி சார்ந்த ஊரில் இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை பார்த்து அவர்கிட்ட ஒரு சான்றிதழ் வாங்கணும், இந்த பூமி உங்களுக்கு தான், அந்த பூமியினுடைய உண்மையான சர்வே நம்பர் இது, பட் இதில் தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவர்கிட்டருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கான கவர்மெண்ட் சர்வேயர் ஒருத்திருப்பார், பிர்கா சர்வேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வில்லேஜுக்குரிய பிர்கா சர்வேயரை கூப்பிட்டு வந்து அளந்து ஒரு மேப் போட்டு வாங்கி அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இவருடைய இந்த பத்திரத்தில் பதிவு பண்ணிக்கிற பூமியினுடைய சர்வே நம்பர் இது தான், இதில் தப்பாக போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதை வாங்கிட்டு இந்த பூமியினுடைய எல்லா ரெவன்யூ ரெக்கார்டும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டா சிட்டா பட்டா ஆர்எஸ்ஆர் இது போன்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு அதோட இந்த பத்திரத்திற்கு தேவையான எல்லா மூல பத்திரங்களும், இந்த பத்திரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சோ யார்கிட்டருந்து வாங்கினீங்களோ அதுக்குன்னு ஒரு மதர் டாக்குமெண்ட் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அட்வொகேட்டை கொடுத்தீங்கன்னா அட்வொகேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி கொடுப்பாரு. இது வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த டிகிரி ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் கொண்டு போய் மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து ஒரு 1% இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி மறுபடி கட்ட வேண்டியதாக இருக்கும், கட்டி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பூமி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அந்த வில்லங்கத்திலேருந்து விடுபட்டுரும், அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுரும், மறுபடியும் இந்த பூமியை நீங்கள் வந்து லீகலாக எல்லா பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலம் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் பூமியை பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதுக்கான ப்ரிவென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூமி வாங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிங்க. குறிப்பாக சொத்து விவரம் நீங்கள் டிராஃப்ட் ரெடி பண்ணும் பொழுது தாய் பத்திரத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவரமும் நீங்கள் பண்ணக்கூடிய சேல்டியில் இருக்கக்கூடிய சொத்து விவரம் கரெக்டாக மேட்ச் ஆகுதாங்கிறத பல முறை கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒருவேளை சர்வே நம்பர் தப்பாக போனால் இந்த ரெக்டிஃபிகேஷன் டீடுன்னு ஒன்று இருக்குதுங்க, பிழை திருத்தம் பத்திரம் மூலம் சரி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி ஒரு வக்கீலினுடைய துணையோடு நீங்கள் அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ நேர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மீண்டும் ஒரு விழிப்புணர்வுக்குத்தான ஒழிய நான் எந்த வகையிலும் ஒரு ஆலோசகரோ ஒரு லீகல் அட்வைஸரோ கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.